ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இங்கே எல்லோரையும் நம்ம டாசிஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் 2016 அச்சிட்டு வெளியிடப்பட்ட இந்த 10 ரூபாய் நாணயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த நாணயம் வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியின் 100வது ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக அச்சிடப்பட்ட ஒரு நாணயம். அதாவது 2016 அச்சிடப்பட்டது. மெட்டல் பார்த்திங்கன்னா bi.Metalic-ஆல் அச்சிடப்பட்ட நாணயம். 2 உலோகம் கலவைகள், அதாவது காப்பர் நிக்கல் வந்து சென்டரில் இருக்கும், அலுமினியம் பிரான்ஸ் வந்து அவுட்டரில் இருக்கிற ஒரு நாணயம். இது வெயிட் வந்து 7.71 கிராம் எடை உள்ளது. இதனுடைய டயாமீட்டர் பார்த்திங்கன்னா சுற்றளவு 27 mm கொண்டது. திக்னஸ் வந்து 1.8 mm. ஷேப் வந்து வட்ட வடிவமானது. இதனுடைய கமாமரேட்டிவ் இஷ்யூ, அதாவது இவர் நினைவு நாணயம்னு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியினுடைய உங்களுக்கு வாக்கியம் வந்து எழுதப்பட்டு இருக்கும். இதில் ஆப்போசில் பார்த்திங்கன்னா லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா பில்லர், அதாவது அசோக சின்னம் போட்டிருப்பாங்க. டினாமினேஷன் வந்து 10 என் வந்து எழுதப்பட்டிருக்கும். ருபி சிம்பல் வந்து போட்டிருப்பாங்க. சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் வந்து அச்சிடப்பட்டிருக்கும். அதே ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா லோகோ ஆஃப் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியினுடைய லோகோ, அவங்களுடைய லோகோ வந்து அச்சிட்ருப்பாங்க. அதாவது கல்விக்கு அரசியான சரஸ்வதி தேவி வந்து வீணை வச்சிட்ருக்கிற மாதிரியும், அந்த யூனிவர்சிட்டியினுடைய நுழைவாயிலும் என்ட்ரன்ஸ் நுழைவாயிலும் அச்சிட்ருப்பாங்க. லெட்டரிங் பார்த்திங்கன்னா சென்ட்ரரி என் போட்டிருப்பாங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து 1916 பனாரஸில், அதாவது காசின்னு நாம் சொல்லுவோம், காசி வாரணாசி பனாரஸ்னு பல பெயர்கள், ஆனால் ஒரே ஊர் தான். அந்த காசியை தான் பனாரஸ்னு சொல்லுவாங்க. அந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வந்து 1916 தேசியவாத தலைவராக இருந்த பண்டிட் மதன் மோகன் மாலவியா அவர் மற்றும் டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்களுடைய ஒத்துழைப்பால் இந்த யூனிவர்சிட்டியை தொடங்கினாங்க. இதற்கு நிலம் கொடுத்து உதவியர்கள் வந்து ராமேஸ்வர் சிங்ன்றவங்க, நரேஷ் யாதவ், நாராயண் சிங் சுந்தர்லால் இவங்களுடைய நிலங்களை கொடுத்து இந்த யூனிவர்சிட்டி தொடங்கிறதுக்கு உதவியிருக்காங்க. இவங்களுடைய ஒத்துழைப்பால் 1916 இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி தொடங்கப்பட்டது. இது வந்து பல ஏக்கர் பரப்பரப்பில் நிலப்பரப்பில் அமைந்துள்ள ஒரு பெரிய பல்கலைக்கழகம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய உண்டு உறைவிட பள்ளி, அதாவது ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி. இது அங்கே தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள் 30,000 பேர் படிக்கிறாங்க. 18,000 பேர் வசிக்கின்ற பெரிய குடியிருப்பு அந்த நிலப்பரப்பில் இருக்குது. 48 நாடுகள், வெளிநாடுகள் கிட்டத்தட்ட 48 நாடுகளிலிருந்து வந்து மாணவர்கள் வந்து இங்கே கல்வி பயிலுகின்ற பெரிய பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தின் 100வது ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக 2016 இந்த நாணயத்தை இந்திய அரசாங்கம் அச்சிட்டு வெளியிட்டாங்க. இந்த நாணயம் வந்து பாம்பே அண்ட் ஹைதராபாத் 2 மினிட்டில் வந்து அச்சிடப்பட்டது. இப்போ விலை ஏறிக்கொண்டு இருக்கின்ற நாணயங்களில் இந்த 10 ரூபாய் நாணயமும் ஒன்று. பாம்பே வந்து எக்ஸ்ட்ரா ஃபைனில் வந்து 100 ரூபாய்க்கும், அதாவது நல்ல கண்டிஷன் ஒன்று வாங்கினுங்க. இந்த நாணயம் இப்போ விலை குறைவாக இருக்கும்போது நீங்கள் யூஎன்சியில் வாங்கி வைக்கணும். பாம்பே மின்ட் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், அது வந்து 250 ரூபாய் வரைக்கும் போகுது. அதே ஹைதராபாத் வந்து விலை குறைவு தான், ஒரு 50 ரூபாய் வரைக்கும் அதனுடைய யூஎன்சி கண்டிஷன் போகுது. இந்த 2 மினிட்டுமே நீங்கள் இப்போ யூஎன்சி கண்டிஷனில் விலை குறைவாக இருக்கும்போது இந்த நாணயம், ஒரு நாணயம் வாங்கினாலும் யூஎன்சியாக இருக்கணும்ட்டு இந்த மாதிரி நாணயங்களை நீங்கள் இப்போ கலெக்ட் பண்ணி நீங்கள் வைக்கிறது நல்லது. வரும் காலத்தில் என்னுடைய வேல்யூ வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். விலையேறக்கூடிய நாணயங்களில் இந்த நாணயம் ஒன்று. இந்த நாணயம் வந்து இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி 10 ரூபீ காயின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாணயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.